எங்கள் ஊரில் நான் ஒரு ராஜகாப்பட்டி சின்ன கிராமம் திண்டுக்கல் பக்கத்தில் எங்கள் அம்மாவுடைய ஊர். அங்கே ஒருத்தர் இருந்தார் ஹாஜாபாய், ஹாஜாபாயின்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு சாதாரண மனிதர் சைக்கிளில் தான் வருவார், நாங்கள் எல்லாரும் அவர் வருவார், ஃபுல்லாக பாத்ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுவார். காசு யார்ட்டையும் கேட்க மாட்டார், அவராக க்ளீன் பண்ணுவார், பள்ளிவாசலை கூட்டுவார். வெளியிருந்து யாராவது தொழுகைக்கு வந்தாங்கன்னா அவங்க காரெல்லாம் கழுவி விடுவார். யாராவது கொடுத்தா வாங்கிக்குவார், யார்ட்டையும் கேட்க மாட்டார் அவர், ஆனால் என்ன சொல்லுவார், யார் முசாவா பண்ணாலும் எல்லாத்துக்கும் முசாவா பண்ணுவார். நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் துவா செய்யும்பார், நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் துவா செய்யுங்க எப்படி சொல்லுவார். நான்லாம் அப்போ ஓதுற காலம் சின்ன பிள்ளை, அப்போ நாங்கள்லாம் சின்ன பசங்கள்லாம் அவரை கேள்வி பண்ணுவோம், ஹஜாபா எப்போ ஹஜ்ஜுக்கு போகிறீங்க, எப்போ பாஸ்போர்ட்லாம் எப்போ இருந்தால் வந்துடும், அடுத்த வாரம் பாஸ்போர்ட் வந்துடும், அடுத்த வாரம் டிக்கெட்லாம் வந்துடும் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். எப்போ கேட்டாலும் இதான் சொல்லுவார், நான் அப்புறம் ஓதியெல்லாம் முடித்து பெரிய பிள்ளை ஆகிட்டேன். பட்டமெல்லாம் வாங்கின பிறகு நான் ஊருக்கு போகிறேன். ஊருக்கு போய் பள்ளி முத்தவல்லியை சந்திக்கும் போது யதார்த்தமாக கேட்குறேன், முத்தவல்லி சாப் ஹஜாபாயை காணமே எங்கன்னு கேட்டேன். ஹஜாபாயை காணோன்னு அவர் அழுதார், முத்தவல்லி அழுதார். நான் கேட்டேன், ஏன் ஹஜார் அழுகிறீங்கன்னு கேட்டேன். முரணா ஹஜாபாய் மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு சொன்னார். அப்படியா, அங்கே பெரிய ஷாக்கெல்லாம் இல்லை, மௌத்தா போயிட்டாருன்னா மௌத்தா போதும் செய்வாங்க, மௌத்தா ஆகிட்டா அப்படியா, அதுக்கு ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டேன். கேட்டு சொன்னார், முரணா எங்கே மௌத்தானார் தெரியுமா, மக்காவில் போய் மௌத்தா போனார். எங்கே மூத்தானார், காபாவில் போய் மூத்தா இருக்கு. எனக்கு ரொம்ப ஷாக்கு, எப்படி ஹஜ்யார் அப்படின்னு கேட்டேன். மோனா என் தொழுகைக்கு ரோட்டு மேலே அந்த பள்ளி இருக்கும், மக்கள்லாம் தொழுகைக்கு வருவான் காரை நிப்பாட்டிட்டு. ஒரு ஆள் தொழுகைக்கு வந்திருக்கார், காரை நிப்பாட்டு தொழுகைக்கு வந்திருக்காரு. தொழுதுட்டு அவர் போகும்போது சாப்பாடு வாங்கி தரட்டுமா, காரெல்லாம் தொலைக்கட்டுமான்னு ஹஜாபாய் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் போகிறேன். அவர் போகும்போது முசாவ பண்ணியிருக்காரு, போய் முசாவ பண்ணி நல்லா துவா இருக்கீங்களா, துவா செய்யுங்க ஹஜ்ஜுக்கு போகிறேன்ருக்கார். அவர்கிட்ட போய் இவர் அவர் கேட்டார், எந்த ஹஜ்ஜுக்கு போகிறீங்க, எப்போ போகிறீங்கன்னு கேட்டார். அதெல்லாம் தெரியலை, ஹஜ்ஜுக்கு போகிறேன், எந்த ட்ராவல்ஸில் போகிறீங்கன்னு கேட்டிருக்கார். அவர் ட்ராவல்ஸ்லாம் என்னென்ன தெரியாது அவருக்கு. இந்த காரில் வந்தார்ல, இவர் ட்ராவல்ஸ் நடத்துகிறவர், இவர் எல்லாத்தையும் ஹஜ்ஜுக்கு அனுப்புகிறவர். முத்தவழியை கூப்பிட்டு கேட்டவுடனே இப்படி சொன்னோடனே ஒன்றுமே செய்யலை வந்தவர். ஹஜாபாய் உங்கள்கிட்ட பேக் இருக்குதா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்று பேக்கை வாங்கி ரெண்டு ட்ரெஸ்ஸை வாங்கி என் கூட வர்றீங்களான்னு கூட்டு போயிட்டார் அவர். நான் போய் அவரை சந்தித்தேன், திண்டுக்கல்ல ஹஜ் சர்வீஸ் வச்சுருக்கார், நான் அவரை போய் சந்தித்தேன். ஹஜாபாய் ஊருனோடனே அவர் அழுகிறார், இருந்துச்சு முரணா நான் ஆயிரக்கணக்கான பேர்த்த ஹஜ்ஜு கூட்டு போயிருக்கிறேன், இவரை மாதிரி ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை. எல்லாம் முடிஞ்ச பிறகு லுஹருடைய தொழுகை காபாக்கு வர்றோம், தொழுகிறோம், தஜிதாலே மௌத்தா போயிட்டார். எவ்வளோ பெரிய வாய்ப்பு, அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஓட்ட சைக்கிள் மட்டும்தான் இருந்துச்சு, ஆனால் அல்லாஹ் அவரை இங்கே கொண்டு போயிட்டான். சில பேர் 50 உம்ரா செய்கிறோம், 50 உம்ரா மௌத்து அங்கே ஆகணும்னு, மௌத்து கிடைக்கல, வந்து இங்கே வந்தால் மௌத்தாகும். 10 ஹஜ்ஜு செய்கிறாங்க அங்கே மௌத்தா போகணும்னு, வாய்ப்பே இல்லை, இங்கே வந்து தான் மௌத்து. மனிதர்களை யாரையுமே இவங்க தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் உலகத்தில் எல்லாரும் உயர்ந்தவங்க தான், எல்லாம் நல்லவங்க தான். மற்றவங்களை நல்ல நிலைகளில் பாருங்கள். 4 ஆட்ரிபியூட்ஸை வாழ்க்கையில் உருவாக்கி கொள்ளுங்கள். 4 தன்மைகளை நம்ம வாழ்க்கையில் இன்றைய கால சூழ்நிலையில் உருவாக்கணும். மக்கள்கிட்ட அன்பாக பேசுங்கள், அதிகாரமாக பேசாதீங்க, அன்பாக பேசுங்க, பொலைட்டாக பேசுங்க. மனைவிட்ட, குழந்தைகள்கிட்ட, நண்பர்கள்ட்ட, எம்ப்ளாயிட்ட, யார்கிட்டையுமே அதிகார தோரணை வரக்கூடாது. என் கண்களில், என் நடையில், என் ட்ரெஸ்ஸில், என் பேச்சில் அழகாக இருக்கலாம், நல்ல ட்ரெஸ் போடுங்க, அழகாக இருங்க, சுருமா போடுங்க, அத்தர் போடுங்க, எல்லாம் இருங்க, ஆனால் எந்த நிலையிலும் அதிகாரம் நம்மள்கிட்ட வெளியாகக்கூடாது. பொலைட்னஸ் தான் சாதாரணமாக நம்ம இருந்துக்கணும். நம்ம எல்லாரும் ஒரு மலர் சுமக்கிற உடல். மௌத்தா போனால் நான் மௌத்தாயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை பேர் கூட சொல்ல மாட்டீங்க, ஹலீல்னு சொல்ல மாட்டீங்க, ஜனாசாவை எப்போ எடுக்கிறீங்கன்னு தான் கேட்பீங்க. என் பேர் கூட மாறிடும், ஜனாசா. ஒரே வருஷத்தில் என் மனைவி மக்கள்லாம் என்னை மறந்துடுவாங்க, அவ்வளோதான் அந்த உலக வாழ்க்கை. அதனால் அன்பை வெளிப்படுத்துங்க, அன்பாக நல்ல சிந்தனைகளை பேசுங்க, பாசிட்டிவாக பேசுங்க, யாரையும் வெறுக்காதீங்க, யாரையும் வெறுக்காதீங்க. அல்லாஹ் நம்மளை வெறுத்துட்டா எவ்வளவு பாவம் செய்கிறோம். அடுத்தவங்களுடைய அதிகாரமாக நடந்துக்கும் போது நம்மள்ட்ட அல்லாஹ் அதிகாரமாக நடந்தால் என்ன நடக்கும், உலகத்தில் வாழ முடியாது. அதனால் முதல்ல அன்பாக நடந்து கொள்ளுங்கள். யாரையுமே பெருசாக தயவுசெய்து அதிகார தோரணையில் உங்களை குறைகளை முன்னெடுத்தாதீங்க. இந்த குறைகளுக்கு பின்னால் போனவங்களுக்கு நல்ல மௌத்து வந்ததாக சரித்திரம் இல்லை. யாருடைய குறைகளையும் யோசிக்காதீங்க, எல்லாரும் நல்லவங்க தான், அவங்கவுங்க திரையிலேருந்து அவங்கவுங்க இருக்கிறாங்க, யாரையும் தப்பாக நினைக்காதீங்க. ரெண்டாவது, மக்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. உலகத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது. என் மனைவி நான் நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க, நம்ம குழந்தைங்க நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாரும் அவங்கவுங்கள மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஒரு ஆசை, அவங்கவுங்களுக்கு ஒரு கோல் செட்டிங் எல்லாமே இருக்கும். அதனால் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க, அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா ஏற்றுக்கொள்ளுங்க. எப்போ அக்செப்டன்ஸ் வருதோ எங்கள்கிட்ட ஸ்ட்ரெஸ் இருக்காது, மன அழுத்தம் இருக்காது, எதுவுமே எங்களுக்கு நோயே வராது, எங்களுக்கு நோயே வராது. இன்னைக்கு உலகத்தில் 36% 37% முஸ்லீம்கள் நோயாளிகள், 100 பேர்த்தில் 37 பேர் நோயாளிங்கிறான். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நம்ம தான் அதிகமாக இருக்கும். காரணம் என்ன? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் எல்லாம்.
அதனால் அக்செப்ட் பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ் எனக்கு எதை கொடுக்குறானோ அது சிறந்தது. மாஷா அல்லாஹ். மூணாவது, எல்லா நிலையிலையுமே மக்களை மன்னிச்சிடுங்க, தண்டிக்க நினைக்காதீங்க, யாரையும் தண்டிக்காதீங்க. அஹ்சன் கமா அஹ்சன் அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு உபகாரம் செய்வதை போல நம்ம உபகாரம் செய்யணும். யாரையும் தண்டித்து கஷ்டப்படுத்திடக்கூடாது. அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா மற்றவங்களை மன்னிக்கணும், அடுத்தவங்களுடைய குறைகளை மறைச்சிடணும். மறைச்சிட்டோம்னா அல்லாஹ் நம்ம குறைகளை மறைச்சிடுவோம், நம்மளை அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஹஜரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு கேள்விப்பட்டிருப்பீங்க, காபாவுடைய மக்காவுடைய வெற்றிக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு சஹாபி வர்றாங்க. சஹாபி யாருன்னா ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய அண்ணன். அவர் வர்றாரு முசாஃபா பண்ணுறார் ரசூல்கிட்ட. தம்பி கேட்குறாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்கள் தம்பி ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார்? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு என்னை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார்? நான் நல்லது தானே சொல்கிறேன், நான் யாரும் தப்பு சொல்லலையே. அவரை கேட்டதா சொல்லுங்க, சலாம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய அண்ணன் வீட்டுக்கு போறார். அவரை அவர் யாரு? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு யாருன்னு சொன்னா, பதர்ல வந்தது எதிரியாக, உஹதுல வந்தது எதிரியாக, கந்தக்கில் வந்தது எதிரியாக, எதிரியாக மட்டும் உள்ள ரசூலை கொலை செய்யணும்னு வந்தவர். நவுது பில்லா. ரசூல் சலாம் கேட்கிறாங்க, அவர் நல்லா இருக்காரா? அண்ணன் போய் தம்பிட்ட சொன்னோடனே ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு எந்திரிச்சு அழுகிறாங்க. ரசூல் என்ன கேட்டாங்களா? ஆமா, உங்களை தான் கேட்டாங்க, நலம் விசாரிச்சாங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க, உங்களுக்கு துவா செஞ்சாங்க. அப்படியே ஒடியாந்தார் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு. வந்தாங்க, ரசூலுடைய கையை பிடிச்சாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க பேர் என்ன? சைஃபுல்லாஹ், அல்லாஹுடைய வாள்னு பின்னாடி பேர் எடுத்தாங்க. எந்த யுத்தத்துக்கு போனாலும் வெற்றி. அவ்வளோ பெரிய வலிமையான நபர். அந்த மன்னிப்பின் காரணமாக எவ்வளவு மக்களை நாங்கள் மன்னிக்கிறதே இல்லை. மனைவியை மன்னிக்கிறது இல்லை, அண்ணனை மன்னிக்கிறது இல்லை, தம்பியை மன்னிக்கிறது இல்லை, எம்ப்ளாய் யாரையும் மன்னிக்கிறது இல்லை. தயவு செய்து மன்னிக்கக்கூடிய தன்மைகளை அதிகரிச்சுக்கணும். மூணாவது, உம்மத்துக்காக துவா செய்யணும். நமக்காக மட்டும் நம்முடைய வாழ்க்கையை வச்சுக்காம சமூகத்துக்காக. ஒவ்வொத்தகை ஃபீமா ஆத்தா கல்லா, ஒவ்வொத்தகை ஃபீமா ஆத்தா கல்லா. எனக்கு கொடுக்கப்பட்டது நான் தேடிய ஒன்று, நான் தேடிய ஒன்று அல்ல, அல்லாஹ் எனக்கு கொடுத்தது. என்னுடைய அறிவு, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய கல்வி, என்னுடைய அதிகாரம், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் எல்லாம் நான் கஷ்டப்பட்டு அடைஞ்சதல்ல, அல்லாஹ் என்னை செலக்ட் பண்ணி கொடுத்தது. அது எனக்கு ஆனது மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் ஆனது அப்படிங்கிற மனநிலையை நாமளும் உருவாக்கணும். நம்முடைய குழந்தைகளோடு உட்காந்து பேசுங்க, மனைவியோடு உட்காந்து பேசுங்க, சமூகத்தை அல்லாஹோடு இணைக்க முயற்சி செய்யுங்க. எப்பயுமே பிரச்சனைகளை பேசாதீங்க, தீர்வுகளை பேசுங்க. பிரச்சனைகள் ஷைத்தான் இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. எல்லாமே நல்லதுக்கு தான், எல்லாம் நல்லா தான் நடக்குது. எல்லா மக்களும் இப்போ விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. ஆனால் சரியான பிளான், சரியான சிஸ்டம், சரியான இலக்குகளை நம்ம உருவாக்கும் போது அல்லாஹ் நம்மளை கபூல் செய்கிறான், இந்த உம்மத்தை அல்லாஹாலா பாதுகாக்கிறான். அப்படிப்பட்ட சமுதாயமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியார்களும். அமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸாகுமுல்லாஹ்.